சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய அளவு எவ்வளவு என்பதையும், நாளை ஆகிரத்தினுடைய மறுமை நாளினுடைய அளவு எவ்வளவு என்பதையும் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் முஸ்தௌரித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸு இப்னு மாஜாவிலே 4108வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. யகூலு சமியாத்து முஸ்தௌரித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து நான் செவிமடுத்தேன். எப்போது சொன்னார்கள், மா மசலு துன்யா ஃபில் ஆஹிரா, துன்யாவாகிறது நாளை மறுமையிலே, இல்லா மசலு மா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்பஅஹு ஃபில் யம்மி, எப்படி இருக்கும் என்றால், உங்களில் ஒருவர் இஸ்பஅஹு அவருடைய விரலை, ஃபில் யம்மி கடலிலே அவர் தன்னுடைய விரலை உள்ளே வைக்கின்றார், கடலுக்குள்ளே தன்னுடைய விரலை மூழ்கச் செய்கின்றார் கையை. அப்படி செய்கின்ற பொழுது ஃபல் எந்தொரு பிமை எரிஞ்சம், முக்கிவிட்டு மீண்டும் விரலை எடுத்ததற்கு பிறகு தன்னுடைய விரல் நுனியிலே எவ்வளவு நீர் சொட்டாக வடியுமோ அதுதான் நாம் வாழக்கூடிய இந்த துன்யாவினுடைய அளவு என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு, மறுமையை கவனிக்கின்ற பொழுது, ஆகிரத்தை கவனிக்கின்ற பொழுது, நாம் வாழக்கூடிய இந்த பூமி, நாம் வாழக்கூடிய இந்த துன்யா, அது கடலிலிருந்து தன்னுடைய ஆள்காட்டி விரலை உள்ளே முக்கி எடுத்தால் அந்த விரலிலிருந்து விழக்கூடிய ஒரு சொட்டு இந்த உலகம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்றால், இந்த உலகம்தான் நமக்கு நிரந்தரமானது என்பதாக வாழக்கூடியவர்களெல்லாம் சற்று கவனிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீண்ட நிலைய நாள் நாம் வாழப்போகிறோம் என்பதாக நாம் உலக ஆசையிலே மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இபாதத்துக்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு உலக ஆசைதான், உலக இன்பம்தான் நிரந்தரமானது என்பதாக வாழக்கூடியவர்களெல்லாம் கொஞ்சம் இந்த ஹதீஸிலே கவனம் செலுத்த வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா நாம் ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துவாவில் மிக முக்கியமானது ஈமான், எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்களுடைய ஈமான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈமானை தவிர்த்து எங்களை சூழ்ந்துள்ள எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அது பொருளாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய எது நம்மை சூழ்ந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் எங்கள் உடலிலிருந்து எங்கள் உயிர் பெறுகின்ற பொழுது நாங்கள் கலிமாவோடு மரணிக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளங்களை வரிசைப்படுத்தி கொண்டு வருகின்ற பொழுது பெரிய அடையாளங்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 சொன்னார்கள். சிறிய அடையாளங்களாக 200க்கும் மேற்பட்ட அடையாளங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதிலே நிறைய சிறிய அடையாளங்களை கண்ணுக்கு முன்னே காட்சி தந்து கொண்டுதான் இருக்கின்றது, நிறைய பார்த்து கொண்டே வருகின்றோம். சின்ன சின்ன அடையாளங்களெல்லாம் ஏராளமாக வந்துவிட்டது. அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், நீங்கள் உலகிலே வாழக்கூடிய அத்தருணத்திலே ஒரு நாள் வரும். எப்படிப்பட்ட நாள் என்றால், அதிகாலையிலே ஒரு மனிதன் ஈமானோடு கண் விழிப்பான். அதிகாலையிலே ஒரு மனிதன் ஈமானோடு கண் விழிப்பான். இரவிலே கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் பகல் இருக்குமா, அல்லது 10 மணி நேரம்,
அல்லது ஒரு 8 மணி நேரம் அல்லது வந்து கூடுதலாக போனால் 12-13 மணி நேரம் தான் ஒரு பகல். அப்போ அந்த பகலிலே அவன் அதிகாலையிலே கண் விழிக்கின்ற பொழுது மூமின், இரவிலே உறங்கச் செல்கின்ற பொழுது அவன் காஃபிர். நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம் ஈமானை பாதுகாக்க வேண்டும், நம்மை பாதுகாக்க வேண்டும், நம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் கியாமத் நாளினுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் அவன் அதிகாலையிலே மூமினாக எழுந்திருக்கின்றான், இரவிலே உறங்கும் பொழுது காஃபிராக மரணிக்கின்றான் என்றால், அவனை எழுப்பியது மூமினாக அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவனை எழுப்பியது மூமின். ஆனால் அந்த பகலெல்லாம் அவன் வாழுகின்ற பொழுது அவன் சூழ்ந்திருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சிகள், அவன் பழகக்கூடிய நண்பர்களுடைய அந்த சுத்து வட்டாரம், இது அனைத்துமே உலகத்தினுடைய இன்பத்தை காட்டி அல்லாஹுவை மறக்கச் செய்து உள்ளத்திலிருந்து இறையச்சத்தை எடுத்து ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கும் அவனுடைய தீண்டுதலுக்கும் அகப்பட்டு ஈமானை இழந்து அவன் மரணிக்கக்கூடிய ஒரு தருணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த அவல நிலையை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிய வேண்டும். காரணம், அல்லாஹுவை மறந்து நம்ம வாழ்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நம்ம சொல்லுவாங்க, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தை நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா, இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா, நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நிழலுக்காக வேண்டும் ஒரு மரத்திற்கு அருகாமையிலே ஒதுங்குவேன், நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது நிழலுக்காக வேண்டி ஒரு மரத்திற்கு அருகாமையிலே நான் ஒதுங்குவேன், சற்று இலைப்பாறிவிட்டு மீண்டும் என்னுடைய பயணத்தை துவங்குவேன். அந்த மரம் கொடுக்கக்கூடிய அந்த நிழல் தான் நான் இந்த துன்யாவை நான் பார்க்கின்றேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து தன்னை எப்படி அவன் வணங்குகின்றான், எந்த அளவிற்கு நம்மீது அவன் இரையச்சமுள்ளவனாக வாழுகின்றான், சொன்ன கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்றானா என்பதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். எதற்குள்ளே நாம் இத்தனை வேலைகளையும் செய்கின்றோம், ஒரு கடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொட்டுக்குள்ளே இருந்து கொண்டு நாம் அத்துணை பாவங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாளை மறுமையினுடைய அளவு எவ்வளவு, சரதாலு சொல்கிறாங்களா இல்லையா, மறுமையினுடைய அளவு. அப்போ ஆகிரத்தை கவனிக்கின்ற பொழுது கடல் நீரிலிருந்து ஒரு சொட்டு தான் மறுமை என்றால் அதனுடைய நீளம்தான் எவ்வளவு எவ்வளவு, அதனுடைய அகலம்தான் எவ்வளவு எவ்வளவு, மக்களெல்லாம் எத்தனை கோடிக்கணக்கான பில்லியன் மில்லியன் கணக்கிலே நிற்பார்கள், நாம் எந்த வரிசையில் நிற்போம், நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான், நமக்கு அந்நாளையில் நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களும் நாம் ஈன்றெடுத்த பிள்ளைகளும் கை கொடுக்க மாட்டார்களே, யாருமே உதாசீனப்படுத்திவிட்டு செல்லுவார்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழலான ஒரு திடுக்கமான ஒரு பயமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த மறுமை நாள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மறுமை நாள் ஏதோ பூமியை போன்று இருக்கும், படுத்தோம் விழித்தோம் பார்த்தோம் என்று இல்லாமல் அல்லாஹ் ஜல்லசானகத்தால் உறங்க வைப்பான். எழுகின்ற பொழுது அங்குள்ள காட்சிகளும் அங்குள்ள தோற்றங்களும் அனைத்துமே முழுக்க முழுக்க மாறுபட்டு இருக்கும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது இல்லையா. எதையோ பாதுகாப்பதற்காக வேண்டிய பாதுகாப்பு கவசங்களையும் நாம் அதனுடைய முன்னேற்பாடுகளையும் நாம் செய்கின்றோம். தன்னுடைய பணத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வங்கி கணக்குகள் ஏராளம், தன்னுடைய வீட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி வாட்ச்மேன்கள், இதே போன்று இஸ்லாம் அல்லாதவர்கள் அல்லது மூமினின்களை இப்போ தோப்புகள்லையும் வங்கி தோப்புகள் போன்ற இடங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த வேட்டை நாய்களையெல்லாம் பாதுகாப்பு வச்சுருக்காங்க, வீடுகளில் வாட்ச்மேன் வச்சுருக்காங்க, தன்னுடைய தொழில் நடக்கக்கூடிய அந்த அலுவலகங்களில் இது போன்ற பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா இப்படியெல்லாம் நிறைய வைக்கப்படுகிறது. ஆனால் ஈமானை பாதுகாப்பதற்கு நாம் என்ன பாதுகாப்பு அம்சத்தை நாம் கையில் எடுத்துள்ளோம் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கடைசி வரைக்கும் நம் ஈமானை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும், அதில்தான் வெற்றி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் அழகாக நமக்கு சொல்லித்தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே ஆசைகளை வைத்து அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான், உண்மைதான், இல்லை என்று வரக்கவில்லை. ஆனால் அந்த ஆசைக்குள்ளே முழுவதுமாக நாம் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. எதை செய்தாலும் சரி அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்கின்றான் என்ற உணர்வு வர வேண்டும். அதே நேரத்திலே துன்யாவை அதை
ஓரமாக வைத்து பார்க்க வேண்டும் என்கிறே துன்யாவுக்குள்ளே நாம் முழுவதுமாக மூழ்கிவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. இருக்கக்கூடிய எஞ்சிய நாட்களில் அல்லாஹுவை வணங்கி அவனை துதித்து பாவத்தை விட்டும் தவிர்ந்து அல்லாஹுக்கு ஒப்பான அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழ வைப்பானாக. ஆகிரத்துடைய நாளை அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கி கொடுப்பானாக. ஜன்னத் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வாஜிபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹி தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.